நாகர்கோயில் மக்களே வணக்கம். கோணம் விஐபி கார்டனில் 3.5 சென்ட் லேண்டில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடு மாடர்ன் ஆர்கிடெக்சரல் டிசைனில் சூப்பராக கட்டப்பட்ட ஒரு வீடு. இந்த வீடுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இது கார் பார்க்கிங், தாராளமாக இதில் ஒரு இன்னோவா கார் சூப்பராக பார்க் பண்ணலாம். செட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக விட்டுருக்காங்க. வீடு உள்ளே தான் பியூட்டியே. உள்ளே வாங்க பார்க்கலாம். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது. எல்லாமே வால்பேப்பர் ஒர்க்கு. இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைவுட்லேயே ரொம்ப ஹை குவாலிட்டியான இது, போட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபைபர், HDMR குவாலிட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து எல்லாமே பிளைவுட் தான். டிவிக்கான ப்ரொவிஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ளக் இன் ப்ளே மாதிரி தான். இந்த ஸ்டேர்கேஸ்க்கான ரெயிலிங்ஸ் எல்லாமே இது வந்து டீக் வுட்டு, டஃப் ஒன் கிளாஸ். ஆக்சுவலாக 16mm சூப்பர்பான ஒரு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க, இது ஒரு டைனிங் ஏரியா. கிச்சன் எல்லாமே அந்த HDMR பிளேவுட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே காருக்கு அடிக்கிற மெட்டாலிக் பெயிண்ட்டு, சூப்பராக காருக்கு அடிக்கிற மெட்டாலிக் பெயிண்ட்டு. ஒரு சூப்பர் டபுள் தீமில் பண்ணியிருக்காங்க. கீழே ஒயிட்டு, மேலே வந்து ஒரு கிரே கலர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ஒரு லேட்டஸ்ட்டான டிசைனில் உள்ள சிங்க்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வாஷிங் ஏரியா. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளைவுட் தான், சூப்பராக கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டோட பியூட்டி. வாங்க, இந்த டோர்ஸ் எல்லாமே மலேசியன் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே ஒரு அழகுக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான, இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு கிடையாது, செமி ஃபர்னிஷ்டு. இது எல்லாமே பிளைவுட் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. வருங்க, பார்க்கவே ரொம்ப அழகான லுக்கில் இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரெசன்டபுளாக, ரொம்ப அடிக்கிற கலரில் எல்லாமே ரொம்ப கரெக்டாக அழகாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்ரூம் எல்லாமே வெஸ்டர்ன் தான், நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. வாங்க மேலே போயிட்டு பேலன்ஸ் 2 பெட்ரூமையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே இதெல்லாமே பிளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள், இந்த லைட்டிங்ஸ்லாம் குட்டி குட்டியாக, நல்ல அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சூப்பராக எடுத்து கொடுக்குறது. இது எல்லாமே வால்பேப்பர் ஒர்க்கு, நல்ல காஸ்ட்லியான ஒர்க், வால்பேப்பர் ஒர்க்கு. இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபாய்க்கிட்ட வரும்போது இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு செகண்டரி ஹாலு. இதுவுமே ஒரு ஹாலாகவே, ப்ராப்பர் ஒரு ஹாலாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் மாஸ்டர் பெட்ரூமாகவே பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ளோர் பிளானே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு ஒர்க்ஸு, ஸோ இது காட்டுக்கு பின்னால் வரப்படி ஒரு அழகான லைட்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் கீழே பார்த்த மாதிரியே தான் இருக்கும். பாருங்க, இது இன்னொரு பெட்ரூம், பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது, வித் பால்கனி. இதுதான் 3வது பெட்ரூம். இது வந்து பால்கனியோட இருக்குது. ஸோ பால்கனி வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு கயிறு ஏதாச்சும் போட்டால் இங்கேயே துணியெல்லாம் காய போட்டுக்கலாம், பார்த்தா தெரியும். இதுதான் பால்கனியில் வந்து வியூ. செக்யூரிட்டிக்காக ப்ராப்பரான கிரில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமாம் பார்த்துட்டு வாங்க, பால்கனி ஏரியா போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து க்ளோஸ்டான ஒரு பால்கனி, சும்மா இங்கேருந்து நீங்கள் வெளியே வியூ பார்த்துக்கலாம். இதோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன், ஏசி போட்டுட்டு இது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, இதுவும் கணக்குக்கு இது ஒரு ரூமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலி இது நல்லாயிருக்கு, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. வாங்க, மெயின் பால்கனி போய் பார்க்கலாம். ஸோ இதான் மொட்டை மாடி. நம்ம பார்த்த அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரூம் சொன்னால அதுதான். ஆக்சுவலாக வெளியே இருந்து பார்த்தா உள்ள எதுவுமே தெரியாது, உள்ளே இருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எப்படி பார்த்தாலுமே எந்த டைமில் பார்த்தாலுமே அது தெரியாது. உள்ளே மேபி ரொம்ப லைட் போட்டால் தெரியாது வாய்ப்பு இருக்குது, பகல் நேரத்தில் கம்ப்ளீட்டாகவே தெரியாது.
மேலே எல்லாமே சூப்பர்பான கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த ரெண்டு பெட்ரூமுக்கு, இப்போ எல்லாருமே கூல் ரூஃப் தான் போடுறாங்க, ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே கம்ப்ளீட்டாக ஹீட்டே வராது, சில்லுன்னு தான் எப்போவுமே இருக்கும். அக்வாடெக்கோட நல்ல காஸ்ட்லியான டேங்க், அக்வாடெக்கோட டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட் டேங்க்குங்கிறதுனால இப்போ எல்லாம் ஒயிட் டேங்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹீட் எதுவுமே உள்ளே வராது. உங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு வீடியோஸாக இருக்குது, போய் பாருங்கள். Thank you. Bye.